தீக்காயங்கள் ஏற்பட்டு சுப்பம்மாவை ஹாஸ்பிடல்ல சேர்த்தாங்க. டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒண்ணு பிரச்சனை இல்ல, இந்த காயங்கள் சீக்கிரமாவே ஆறிடும் அப்படினு சொல்லி ராமையா கிட்ட நீங்க போய் மருந்து வாங்கிட்டு வாங்க அப்படினு மருந்தை எழுதி கொடுத்தாரு. ராமையா சரின்னு மருந்துகளை வாங்கிட்டு வர போனாரு. டாக்டரும் அந்த இடத்துல இருந்து போயிட்டாங்க. அப்போ லக்ஷ்மி சுப்பம்மா பக்கத்துல உட்கார்ந்து அம்மா என்னமா இது இப்படி ஆயிடுச்சு அப்படினு கேட்டா. அப்ப சுப்பம்மா என்னவோ நமக்கு எல்லாமே ரிவர்ஸ்ல வந்துகிட்டு இருக்கு. நாம என்ன பண்ணாலும் அது நமக்கே நடந்துகிட்டு இருக்கு. நல்ல வேளை வெறும் காயத்தோட போச்சு. அசம்பாவிதமா வேற ஏதாவது மட்டும் நடந்திருந்ததுனா இந்த நேரத்துக்கு நான் போயே சேர்ந்திருப்பேன். அப்படிலாம் சொல்லாதம்மா, நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. சொல்லிட்டு இருக்கும்போதே ராமையா ரூம்குள்ள வந்தாரு. ரெண்டு பேரும் அவரை பார்த்து அமைதியாயிட்டாங்க. வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். இன்னைக்கு வீட்டுக்கு போலனா பசங்க பயந்து போயிடுவாங்க அப்படின அங்க இருந்து மூணு பேரும் கிளம்பி போனாங்க. வீட்ல ஸ்வாதி அவளோட தம்பி கூட ஜாலியா விளையாடிக்கிட்டு இருந்தா. குழந்தை சோர்ந்து போய் தூங்கிட்டான். இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் தம்பியோட ரொம்ப நேரம் விளையாடிக்கிட்டு இருந்தேன். ஆனா அம்மாமாக்கு தீபாவளி அன்னைக்கு இப்படி ஆனது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்போ லக்ஷ்மி ராமையா சுப்பம்மாவும் வீட்டுக்கு வந்தாங்க. உடனே லக்ஷ்மி குழந்தைய தூக்கிக்கிட்டு அவ ரூமுக்குள்ள போயிட்டான். ராமையா ஸ்வாதி கிட்ட போய் அம்மா ஸ்வாதி உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, ஆனா அந்த ராக்கெட் எப்படி அம்மம்மா மேல விழுந்துச்சுன்னு தான் டவுட்டா இருக்கு. எனக்கு என்னவோ ஒன்ன காயப்படுத்த இப்படி செஞ்சு அதால அவங்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோன்னு தோணுது. என்னையா, ஆனா எனக்கு என்னைக்கும் அப்படி தோணுனது இல்லையே. ஆனா நான் என்ன பண்ணேன்னு என்ன காயப்படுத்த நினைக்கிறாங்க. என்னவோ யார் மனசுல என்ன ரணம் இருக்குன்னு யாருக்கு தெரியும். சரி சரி நீ தூங்க போ, ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு போகும்போது ஸ்வாதி அவ அப்பா கிட்ட அப்பா இன்னைக்கு ஒரு நாள் என்னோட படுத்துக்கிறீங்களா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. மகள் அப்படி கேட்ட உடனேயே சரிம்மா நான் இன்னைக்கு உன்னோடவே படுத்துக்கிறேன் அப்படின்னு அவரோட பெட்ல போய் படுத்துக்கிட்டாரு. ஸ்வாதி அப்பாவோட தலைய மடியில வச்சுக்கிட்டு தலைய அமைக்கி விட்டுக்கிட்டு ஏதேதோ பேசிக்கிட்டு இருந்தா. அவளோட பாசத்தை பார்த்து ராமையாக்கு கண்ணீரே வந்துச்சு. அந்த கண்ணீர் ஸ்வாதியோட கையில பட்டு அப்பா என்னாச்சுப்பா, ஏன் இப்படி அழறீங்க? தாய் பாசத்தை எனக்கு ஞாபகப்படுத்திட்டம்மா. எனக்கு இவ்ளோ நாள் அம்மா இல்லாததால தெரியல. இப்போ ஓ மடியில படுத்து இருக்கும் போது அம்மா இருந்திருந்தா அந்த பாசம் எப்படி இருந்திருக்கும்னு இப்ப தோணுது. அந்த கடவுள் அம்மா பாசத்தை பொண்ணு மூலமா காமிச்சு என்ன அம்மா கிட்ட இருந்து பிரிச்சிட்டாரு அப்படின்னு ரொம்ப வேதனையா சொன்னாரு. அத கேட்ட ஸ்வாதி, ஆனா அப்பா நீங்க என் மேல வச்சிருக்க அன்பு, நீங்க இருக்கீங்கங்கிற தைரியம், அம்மா இல்லங்கறத எனக்கு மறக்க வைக்குது. அப்படி என்ன பாத்துக்கிறீங்க அப்பா, உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்பி கூட ரொம்ப நேரம் விளையாடினேன். ரொம்ப நாள் கழிச்சு உங்ககிட்ட இப்படி எல்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருக்கலாம்னு தோணுது. உனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளே வந்திருக்காதுன்னு தோணுது. இப்ப ஒண்ணும் ஆகல இல்லப்பா, உங்களுக்கு ஒரு துணை இருக்கணும்னு தான் அப்படி பண்ண. அதனால எனக்கு ஒரு தம்பியும் பிறந்தான். நான் ரொம்ப சந்தோஷமா தான் பா இருக்கேன். ஆனா உன்னோட லக்ஷ்மி அம்மா ஆரம்பத்துல நல்லாதான் இருந்தா, இப்ப ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு தெரியல. அவங்க அம்மாவோட பேச்ச கேட்டு தப்பான விஷயங்களை மேற்கொள்ளறான்னு தோணுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. எனக்காவது ஒரு நாள் அவங்களாவே திருந்துவாங்க. அப்படியே பேசி பேசி ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க. அப்படியே ஒரு நாலு நாள் போச்சு. சரிம்மா நான் இப்ப ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க சுப்பம்மா. என்னம்மா இப்பவே போறங்கற, இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருக்கலாம்ல. ஏற்கனவே ரொம்ப நடந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்தனா என்ன ஆகும்னு எனக்கே தெரியல. நான் இப்ப போய் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வரேன். நீ ஜாக்கிரதையா இரு அப்படின்னு அங்கிருந்து ஊருக்கு போயிட்டாங்க சுப்பம்மா. அப்ப கொஞ்ச நாள் சாதாரணமா போச்சு. அந்த வருஷம் நல்ல பயிர் வளைஞ்சிருந்தது, நிறைய பணமும் கிடைச்சது. அந்த பணத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து ராமையா லக்ஷ்மி கிட்ட, லக்ஷ்மி இந்த வருஷம் விளைச்சல்ல நிறைய பணம் கிடைச்சிருக்கு, அந்த பணத்தை வச்சு நீ ஏதாவது வாங்கிக்கிறியா? எனக்கு ஒண்ணு வேணாங்க, நமக்கு தேவையானது எல்லாமே இப்போதைக்கு இருக்குல்ல.
அப்படின்னா இந்த பணத்தை பேங்க்ல போடுற சுவாதியோட மேல் படிப்புக்கு உதவும் இல்ல? அத கேட்டதும் லக்ஷ்மிக்கு பயங்கர கோபம் வந்தது. என்னங்க, அந்த பணத்தை வச்சு நான் தங்க நகை செய்ய போறேன், கொடுங்க. அப்ப ராமையாவுக்கு லக்ஷ்மியோட யோசனை என்னன்னு புரிஞ்சுது. இப்போதானே வேணான்னு சொன்ன, சுவாதியோட படிப்புக்குன்னு சொன்ன உடனேயே தங்கம் வாங்கணும்னு சொல்ற, இதெல்லாம் நீ சுவாதி மேல இருக்கிற கோபத்தால பண்றன்னு தோணுது. எனக்கு ஒன்னு அவ மேல கோவம்லாம் இல்ல, எனக்கு இப்ப தங்க நகை வேணும்னு தோணுச்சு, அதனாலதான் கேட்டேன். குடுத்தா குடுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. அந்த சனி அந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி எதுவுமே கேட்கவே முடியாது போல இருக்கு. அத கேட்ட ராமையாவுக்கு கோவம் வந்துச்சு. என் பொண்ண ஏதாவது சொன்னேனா சும்மா இருக்க மாட்டேன், இன்னொரு தடவை இந்த மாதிரி பேச்சு பேசினா நடக்கிறதே வேற, இந்தா இத வச்சு என்ன வேணா பண்ணி தொலை அப்படின்னு பணத்தை அவ மூஞ்சில எரிஞ்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. இது எல்லாத்தையும் ரூம்ல இருந்து சுவாதி கேட்டு கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருந்தா. முன்பொரு காலத்துல கிருஷ்ணாபுரங்கிற ஊர்ல ரங்கம்மான்னு ஒரு வாயாடி பொம்பளை இருந்தா. அவளுக்கு ரெண்டு மகன்கள், பெரியவன் சீனு, சின்னவன் வினோத். ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணாங்க. ரெண்டு மருமகள்களுக்கும் ரங்கம்மானா ஒரே பயம், எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டு இருப்பா. ஒரு நாள் ரங்கம்மா ரூம்ல படுத்துக்கிட்டு, ஏ மருமகள்களே, எங்கடி போய் தொலைஞ்சிங்க, இங்க வாங்கடி அப்படின்னு சொன்னதும் ரெண்டு பேரும் பயந்து அடிச்சுக்கிட்டு அத்தை கிட்ட வந்தாங்க. சொல்லுங்க அத்தை. ரெண்டு பேரும் வெட்டியா தானே இருக்கீங்க, வந்து ஆளுக்கு ஒரு கால் அமுக்குங்க. அவங்களும் பெரியவங்க தானேன்னு கால் அமுக்கறதுக்கு ஆரம்பிச்சாங்க. ரங்கம்மா ஹாயா படுத்துக்கிட்டு வாய மூடிக்கிட்டு சும்மா இல்லாம, என் பிள்ளைங்களுக்கு நல்ல நல்ல சம்பந்தம் வந்துச்சு, அவங்கள எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருந்துருக்கணும், நல்ல வரதட்சணை வந்திருக்கும், போயும் போயும் உங்களை கட்டினானுங்க அப்படின்னு சொன்னதும் ரெண்டு மருமகள்களுக்கும் கோபம் வந்துச்சு. அப்போ சின்ன மருமக, அப்படின்னா அவங்கள கல்யாணம் பண்ண வேண்டியதானே, எங்களையும் கல்யாணம் பண்ணி வச்சுங்க அப்படின்னு கால் அமுக்கறத விட்டுட்டு எந்திரிச்சு போய் நின்னா. பெரியவளுக்கும் அதே கோவம் வந்து அவளும் எந்திரிச்சு போய் நின்னுக்கிட்டா. என்னடி ரெண்டு பேருக்கும் திமிர் அதிகமாயிடுச்சு, இருங்க உங்க கதைய பாக்குற அப்படின்னு ரெண்டு பேரும் நடந்து அங்கிருந்து போயிட்டாங்க. ஹே, அத்தை நம்மள இங்க வேலைக்காரியா நடத்துறாங்க. ஆமாக்கா, இன்னில இருந்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ அவங்களோட பசங்க ரெண்டு பேரும் வந்தாங்க. பசங்களை பார்த்ததும், அவளுங்க ரெண்டு பேரும் சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிறாளுங்க, போய் பயமுறுத்தி வைங்கடா. அப்போ சீனுவும் வினோதும் அவங்க அவங்க ரூமுக்கு போயி மனைவிகளை பயங்கரமா திட்டாங்க. மறுநாள் ரெண்டு மருமகள்களும் சேர்ந்து, அக்கா அந்த கிழவி என் புருஷங்கிட்ட போட்டு கொடுத்துருச்சு, அதான் என்ன வந்து திட்டிட்டு போறாரு, என் நிலைமையும் அதே தாண்டி, இங்க இதை இப்படியே விட்டோம்னா நமக்கு தான்க்கா ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பிரச்சனை வரும், இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போது ரங்கம்மா அந்த இடத்துக்கு வந்து, எவளாவது ஒருத்தி வந்து சாப்பாட்டை போட்டு தொலைங்களேண்டி, எல்லாம் அங்கதானே இருக்கு, போட்டு சாப்பிட்டு தொலைங்கள. என்னது, என்னையே தொலைன்னு சொல்றியா? இரு இரு, உங்க ரெண்டு பேருக்கு என் மேல இருக்கிற பயம் போயிடுச்சு, இருங்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் பெரிய மருமக சின்ன மருமக கிட்ட, இது திரும்பவும் நம்ம புருஷங்க கிட்ட எதையாவது போட்டு கொடுக்கும், அவங்க நம்மளதான் திட்டுவாங்க, நான் போய் போட்டு வர அப்படின்னு போய் சாப்பாடு போட்டான். அத சாப்பிட்ட ரங்கம்மா, சி இதையா உட்காந்து காலையில இருந்து சமைச்சிங்க, நாய் கூட சாப்பிடாது, ஓ மூஞ்சு மாதிரி இருக்கு அப்படின்னு சாப்பாட வீசி எறிஞ்சிட்டாங்க. சாப்பாடு முழுக்க கீழே விழுந்துருச்சு. அப்போ பெரிய மகன் வந்தான். என்னது இது, சாப்பாடெல்லாம் கீழே சிந்தி கிடக்குது அப்படின்னு கேட்டதும் ஒண்ணும் தெரியாத மாதிரி ரங்கம்மா, எனக்கு தாண்டா சாப்பாடு போடும்போது தெரியாம கீழே விழுந்துருச்சு, அவ்வளவுதான், நீயும் வந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டாங்க. அப்பா இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாண்டா தம்பி, நானும் அதேதான் சொல்லணும்னு நினைச்சேன், சூப்பரா இருக்குது இன்னைக்கு சாப்பாடு. அதை கேட்டதும் மருமகள்களுக்கு அவங்க அத்தை செஞ்சதை பார்த்து பயங்கர கோபம் வந்துச்சு. சின்ன மருமகளும் பெரிய மருமகளும் கிணத்தடியில உட்காந்துக்கிட்டு, பாத்தியா அக்கா அந்த கிழவியோட டிராமாவ, நாளுக்கு நாள் அவளோட டிராமா அதிகமாயிட்டே போகுது, நம்ம முன்னாடியும் நம்ம புருஷங்க முன்னாடியும் விதவிதமான நாடகம் ஆடுறா, இவளை போட்டு கொடுக்கற மாதிரி ஏதாவது பண்ணணும், என்ன செஞ்சு அவங்கள போட்டு கொடுக்க முடியும் நினைக்கிற, நாளைக்கு கீழே எண்ணெய ஊத்தி வழுக்கி விழ வச்சிடலாம், படுத்த படுக்கே ஆயிடும், அப்போ மருமகள்களோட அருமை அதுக்கு தெரிய வரும். அந்த மாதிரி அத்தைய கீழே விழ வைக்கணும்னு நினைச்சாங்க. மறுநாள் காலையில அவங்களோட கணவன்கள் வெளியே போனதும் அத்தையோட வாசல் ரூம்ல எண்ணெய கொட்டினாங்க. வெளியில எப்ப அவங்க அத்தை வருவாங்கன்னு பார்த்தாங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் அவங்க வெளியே வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு, ஐயோ தேளு தேளு, என் ரூம்ல தேளு இருக்கு, யாருன்னா வாங்க அப்படின்னு சத்தம் போட்டாங்க.
அத கேட்டது ரெண்டு மருமகள்களும் வேக வேகமா ரூம் பக்கம் ஓடுனாங்க. எண்ணெய் ஊத்துன விஷயத்த மறந்து போய் ரெண்டு பேரும் எண்ணெயில காலை வச்சு கீழே விழுந்துட்டாங்க. அவங்க வெட்டின குழியில அவங்களே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த சத்தத்தை கேட்டு ரங்கம்மா வெளியில வந்து பார்த்தாங்க. அவங்கள பார்த்து சிரிச்சு, என்னங்கடி ரெண்டு பேரும் படுத்து கிடக்குறீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே எண்ணெயில அவங்களும் காலை வச்சு ரங்கம்மாவும் பக்கத்துல விழுந்துட்டாங்க. ஐயோ என் முதுகு, என் முதுகு உடைஞ்சிருச்சு, இது உங்க வேலையாடி. நாங்க செஞ்சோமா, நாங்களும் உங்க குரலை கேட்டு வந்து கீழே விழுந்து கிடக்குறோமே, எங்க மேலயே விழுந்துட்டு எங்க மேலயே பழிய போடுறீங்களா? சரி, அந்த தேள் போச்சா இல்லையா, எதுக்கு கத்திட்டு இருந்தீங்க? நீங்க போட்ட சத்தத்துல அது ஓடி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். முதல்ல எந்திரிச்சு என்ன தூக்குங்க. ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு எழுந்திருச்சு ரங்கம்மாவையும் தூக்கிட்டு போய் கட்டில போட்டாங்க. ரெண்டு பேரும் வெளியில வந்து, என்னடி இது இப்படி ஆயிடுச்சு, அது கத்துன கத்துல எண்ணெய் ஊத்தனதையும் மறந்து போயிட்டோங்கா. நம்ம கீழே விழுந்ததை விட அது நம்ம மேல விழுந்தது தான் ரொம்ப அதிகமா வலிக்குது. நீ ஒன்னும் பயப்படாதக்கா, அடுத்த தடவை நல்ல பிளானா போடலாம்.